அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விபாச்சனா. விபாச்சனா அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, 3600 வருஷத்துக்கு புத்த பிரான் வந்து அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னால் விபாச்சனாங்கிற பேர் இல்லை, அவர் தான் முத முதல்ல பேர் வைக்கிறார். இந்தியாவில் பிறந்த ஒரு மிகப்பெரிய மகான், தன்னோட வாயில் சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வெளியே ஓடுறாரு, தேடுறாரு, ஏதோ ஒன்று தேடிட்டுருக்காரு. ஸோ இந்தியாவில் இருந்த பெரும்பாலான அத்தனை வழிமுறைகளையும் கடைபிடிச்சிட்டார், கடுமையான கடயோகம் பண்ணிட்டார். கடயோகத்தில் வந்து ஏமா நியமா ஆசனா பிராணயாமா பிரத்யாகாரா தாரணா சமாதின்னு சொல்லி எட்டு வகையான இதில் பண்ணும்போது பிராணயாமத்தை வந்து ஒரு சில விதத்தில் ஒழுங்குபடுத்தி பண்ணுறதெல்லாம் பார்த்தார். இல்லை இது வேறு மாதிரி அவருக்கு இடைஞ்சில் ரொம்ப 4-5 வருஷம் பண்ணி பார்த்தார். இந்தியாவில் இருந்த நிறைய விஷயங்களை பண்ணி பார்த்தார். பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார், அந்த விஷயத்துக்கு பேர் வைக்கிறார் விபாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு. விபாச்சனா அப்படின்னா விழிப்பு அப்படின்னு அர்த்தம். விழிப்புன்னு என்ன சார்னா பார் அப்படின்னு அர்த்தம். பார்க்குறனா எப்படி, கண்ணாடியில் என்ன பார்த்துக்கிறதா, உன்னை தான் பார்க்கணும், அடைய நேரத்தில் உள்ளே பார்க்கணும், உன் உடம்பை பார்க்கணும், காது வழியாக போகக்கூடிய விஷயங்களை பார்க்கணும், மூக்கு வழியாக போகக்கூடிய விஷயங்களை பார்க்கணும், உன்னோட இதய துடிப்பை பார்க்கணும், ரத்த ஓட்டத்தை பார்க்கணும், பிரெயின் பீட்டை பார்க்கணும். ஸோ கொஞ்ச நாளில் உன்னோட எல்லா ஆர்கான்ஸையும் பார்க்க முடியும், உனக்குள்ளே போய் உன்னையே பார்த்துக்கிறது. ஸோ உடம்பும் உடம்பையும் தாண்டி அடுத்து மனம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் உடம்பு மனதோடு கனெக்ட் ஆகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள், உணர்வுகளை நம்ம பார்க்கணும். அடுத்தவருடைய எண்ணங்களை பார்க்கணும், அடுத்தவருடைய உணர்ச்சிகளை பார்க்கணும். இது அத்தனையும் பார்க்கறதுக்கு பேர் விபாச்சனா அப்படின்னு. அது எப்படி பார்க்குறதுங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இந்த விபாச்சனா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் யாருமே சொல்லித்தரதில்லை. சொல்லித்தராத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை புரிஞ்சிக்க முடியாது. ஞான மார்க்கத்திலிருந்து ராஜயோக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ மற்றது மாதிரி எல்லோரும் இதை செஞ்சிட முடியாது. இன்னொரு விஷயம், யாரும் சொல்லித்தர விரும்பலை. ஸோ உலகத்தில் 3 இடத்துல சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று பர்மா தம்மசேதுன்னு சொல்லிட்டு கோயங்கோ அப்படிங்கிற ஒரு மாஸ்டர், விபாச்சனா ஆராய்ச்சி மையம் அப்படின்னு வச்சு விபாச்சனா ட்ரெயின் உலகம் முழுக்க தன்னோட கிளைகள் நிகழ்வு விபாச்சனா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று திபத்தில், திபத்துலேயும் அதே பர்மாவில் இன்னொரு பிரிவும் திபத்தில் மையமாக வச்சுங்கிறவங்க புத்திஸ்ட், தாவோலையும் புத்திஸ்ட்லேயும் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து ஓஸ் ஆர்கனைசேஷன் பூனை, பூனேயில் ஓஸ் ஆர்கனைசேஷனில் இந்த விபாச்சனை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க 3 தான் உலக லாகி லெவலில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ கோயங்கோட்டை போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் முன்னையில் 21 நாள் பயிற்சி இருந்தது, இப்போ வந்து 10 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. சாப்பாடு தங்கடை எல்லாம் கொடுத்துருவாங்க. முதல் நாள் ஃபுல்லாக மூச்சு பார்க்க சொல்லுவாங்க, அடுத்த நாள் ஃபுல்லாக எண்ணத்தை பார்க்க சொல்லுவாங்க, அடுத்த நாள் ஃபுல்லாக உணர்ச்சிகளை பார்க்க சொல்லுவாங்க, அப்புறம் 10 நாளைக்கு இது மூணிங் பண்ணணும். ஸோ அதில் நிறைய டைப் ஆஃப் மூச்சல் பார்க்குறதுனா, மூச்சல் பார்க்கல நிறைய டைப் இருக்குது. 43 வகையான பயிற்சி முறைகள் அதில் இருக்குது. அதில் ஒரு 8 வகையான பயிற்சி முறைகளும் தருவாங்க. ஸோ என்னென்னா ஆடியோவில் போடுவாங்க. ஸோ ஒரு ஆச்சாரியருக்கு வேலை சும்மா உட்காந்துருப்பாங்க, ஆடியோவில் போடுவாங்க. ஆடியோவில் பாலி மொழியில் அந்த சூத்திரங்களை, புத்தரோட சூத்திரங்களை கோயவங்க பாடுவார். அதை பற்றி ரொம்ப கட்ட குரலில் இருக்கும், கேட்க முடியாத அளவுன்னா ஒரு குரலில் இருக்கும். வந்து அது பாடி முடிச்சுட்டு பாலி மொழியில் விளக்கம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை மணி நேரம் சொல்லுவாங்க. அப்புறம் ஹிந்தியில் ஒரு அரை மணி நேரம் விளக்கம், அப்புறம் இங்கிலீஷில் ஒரு அரை மணி நேரம், அப்புறமா தமிழில் விளக்கம் வரும். ஸோ தமிழ் வந்து சேரங்காட்டி 1.5 மணி நேரம் ஆகிடுது. அவர் ரொம்ப சோத்தப்படுறாங்களா, சாப்பிட்டோம்னா சோக்கம் தோக்கம், அது ஒரு பிரச்சனை. பட் அங்கே என்ன ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை சொல்லித்தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஓசு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார். எல்லாம் பாருங்கள், எண்ணங்களை பாருங்கள், எண்ணங்களை பார்த்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஈகோ அகங்காரம் அழிஞ்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ கோயங்கோட பார்த்திங்கன்னா உணர்வுகள், உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அவங்க அது மற்றெல்லாம் சொல்லித்தருவாங்க, பட் உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல எண்ணங்களுக்கு முன்னால் உணர்வுகள் தோன்றிடுது, அதனால் உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. அதே திபத் போயிட்டிங்கனாக்கா மூச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்க இன்னும் பல்வேறு வழிமுறைகள் அவங்க வந்து சொல்லுவாங்க. பாச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம உடல் விட்டு உயிரை வெளியெடுத்து விட்ருவாங்க. ஸோ உடல் கூட அட்டாச் ஆகக்கூடாது, நம்ம இது வேறு இது வேறு அப்படிங்கிறத புரிய வைப்பாங்க. போன ஜென்மத்தை போய் பார்த்துட்டு வர வைப்பாங்க. இந்த மாதிரி பேசிக் ஒரு சில அடிப்படை பேச்சுகளை, இங்கே பெரு விஷயம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பேசிக்காக அதை சொல்லி, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கர்மம் அவனுக்கு இருந்தால் மட்டும்தான் விபாச்சனை சொல்லி தருவாங்க. விபாச்சனை எல்லோரும் கற்றுக்கவும் முடியாது. ரெண்டாவது இப்போ உணர்வுனா என்ன சார், உணர்ச்சினா என்ன சார், எண்ணங்கள் எப்படி பார்க்குறது, மூச்சு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். புத்த பிரான் என்ன பண்ணுறாருன்னு இது வந்து 4 பிரிக்கிறார். காயானுபாசனா, காயானுபாசனா அப்படின்னா
உடம்பு காயம்னா உடம்பு நம்ம சுத்தரிசனம் காயான பாசனம் உடம்பு கவனிக்கிறது. வேதானு பாசனம், வேதானு பாசனம் அப்படின்னா வேதனைகள் இன்ப துன்ப வேதனைகள். சித்தானு பாசனம், சித்தனா எண்ணம் சித்தத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். தம்மானு பாசனம், இது முனையும் பார். அப்படி நாலு விஷயம் பிரித்தார். உடம்புலேருந்து ஆரம்பித்து உடம்பு மனசோட கனெக்ட் ஆகல அந்த இடத்துக்கு போயிட்டு, அப்புறம் மனசை ஆரம்பித்து மனசு அகங்காரத்தோட கனெக்ட் ஆகிற நாளையும் பார்க்க சொல்லி. இது சித்தம் அப்படின்னா என்னென்னு சொல்லி உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஒரு கிளாஸ் சடுகள் கூட சொல்லி கொடுத்தோம். சித்தத்தை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சதை தான் நம்ம விபாச்சனை பண்ண முடியும். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த ரொம்ப கும் இருட்டு, ஒரு கட்டல் இருக்குது, கட்டல் எந்த எங்கே இருக்குன்னு தெரியாது. கட்டலை யாரோ ஒருத்தர் படுத்துருக்காங்க, கண்ணை கட்டி கொண்டாந்து உங்களை ரூமில் உள்ளே விட்டோம், உள்ளே விட்டு கதை சாத்திட்டோம். கண்ணை திறந்து பார்க்குறீங்க, ஒன்றுமே தெரியல, அப்படியே வாக் போகிறீங்க. எப்படி போவீங்க இருட்டில்? என்ன இடிச்சிக்கூடாது இல்லை கடல், ஆனால் ரொம்ப உஷாராக போவீங்க. உஷாராக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மூச்சு போகிறத ஒரு உங்களுக்கு தெரியும், உடம்பு கவனிப்பீங்க, உடம்பை கவனிப்பீங்க. அப்போ வந்து பஞ்சபூதம் மட்டும் இதில் வேலை செய்யும், பஞ்சபூதம் மட்டும் வேலை செய்யும், கடந்து போகிறீங்க. இப்போ வந்து அஞ்சு பூதம் நம்ம உடம்புல இருக்கிற அஞ்சு பூதம் மட்டும் வேலை செஞ்சிகிட்டு இருக்குது. ஒரு இடத்துல போய் கட்டலை இடிக்கிறீங்க, இடிக்கும் போது ஒரு உணர்வு ஏற்படுது. தொட்டு பார்க்குறீங்க, சொரசொரன் அந்த கட்டலுக்கு ஒரு சொரசொரங்கள் சொரசொரங்கள் இல்லையா. இப்போ இதுக்கு பேர் உணர்வு, உணர்வு. அப்புறம் மேடுபில் யாரோ படுத்திருக்கிறத பார்க்குறீங்க. அடுத்த ரெண்டாவது உடம்பை மீறி அடுத்த ஒரு உணர்வுக்கு போகிறோம். தொட்டு பார்க்கும்போது ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. காதில் மூச்சு விடுற சத்தம் கேட்குது, யாரோ சுவாசிக்கிறாங்க சத்தத்துக்காக, கும் இருட்டு தனியாக இருக்கிற மாதிரி, இது உணர்வு. அப்படியே தொடவி பார்க்குறீங்க, யார் படுத்துருக்காங்க? ஒரு குழந்தை படுத்துறது தெரிஞ்சிச்சு. உங்கள் குழந்தை படுத்து, ஆட நம்ம குழந்தை இருக்குது, பொம்பளை ஆம்பளைன்னு தொட்டு பாரு, தலையை முடியல இருக்குது, நம்ம குழந்தை எண்ணம் வருது. தொட்டு பார்த்தோன்னே ஒரு எண்ணம் வரும், குழந்தை அப்படிங்கிற எண்ணம். அது மூணாவது ஸ்டெப். குழந்தைன்னு வந்தோடனே நம்ம குழந்தை அப்படின்னு தெரிஞ்சோடனே உடனே ஆர்டர் பண்ணணும், முத்தம் கொடுக்க செல்லும். குழந்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முத்தம் கொடுக்குறீங்க. இது அகங்காரத்தோட வேலை. ஸோ இதில் நாலு விஷயம் வேலை செய்யும். ஒன்று உடம்பு, உடம்பு மட்டும் வேலை செய்து தொலைகிட்டு போகுது. காதை உஷாராக வச்சுருக்குது, மூக்கை உஷாராக வச்சு போயிட்டுருக்குது. எங்கே இடிச்சு எங்கே கட்டல் இருக்குன்னு தெரியாது. இடித்தோடனே ஒரு உணர்வு ஏற்படுது, தொட்டு பார்க்குது, சொர சொரம்னு கையில் இது பண்ணுது, உடம்புல வலிக்குது, அந்த விடிச்ச இடம் வலிக்குது, கட்டலோட கயிறுலாம் தெரியுது. யாரோ வந்திருக்காங்க பாருங்கண்ணா, ஒரு ஆள் மட்டும் யார் மீட் அட்டன் பண்ண விட்டு தெரியும்ல. போய் வாங்கி போயிட்டாங்க. ஸோ அது உணர்வு. தொட்டு பார்க்கும்போது சொர சொரன்னு ஏற்படுறது, இதெல்லாம் வந்து உணர்வு. நம்ம உடம்பு போய் மனசோட டச் ஆகும்போது ஏற்படக்கூடியது உணர்வு. உணர்வு வந்ததுக்கப்புறம் யாரென்னா ஐடென்டிஃபை பண்ணும்போது குழந்தை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது சித்தம், சித்தத்தில் ஒரு பேர், அதுதான் சித்தானு பாசனான்னு சொல்கிறது. அடுத்து குழந்தைன்னு வந்துடுச்சு, அது எண்ணம். அப்போ வருது எண்ணம். அதுக்கடுத்து என்ன வருது? உடனே எண்ணம் வந்தோடனே என்னவோ மைண்ட் ஒன்று ஆர்டர் கொடுத்து நான் இப்படி சித்தம் புத்தி அகங்காரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதன் பிரகாரம் என்ன பண்ணும்? அட நம்ம குழந்தை முத்தம் கூடாது தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய அது அகங்காரம். ஸோ உடம்பு ஃபஸ்ட்டு வேலை செய்யுது, அடுத்து உணர்வு வருது, உணர்வுக்கு அப்புறம் வரக்கூடியது எண்ணம், எண்ணத்துக்கு அப்புறம் வரக்கூடியது உணர்ச்சி. இதை நாளையும் நம்ம பார்க்கலாம். இந்த உடம்புல வேலை செய்கிறது பஞ்சபூதங்கள் வேலை செய்யுது, புலன்கள் உணர்வில் வேலை செய்து பஞ்ச புலன்கள் வேலை செய்யுது, எண்ணம் எண்ணத்தில் வேலை செய்து சித்தம், சித்தம் புத்தி அகங்காரம் அந்த சித்தம் வேலை செய்யுது, சித்தமும் புத்தியும் அங்கே வேலை செய்யுது. சித்தம் புத்தி அகங்காரம் மூணு சேர்ந்தது தான் மனசு, சித்தம் புத்தி அங்கே வேலை செய்யுது. அப்புறம் புத்தியை நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. நம்ம குழந்தை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது, குழந்தைய வாரி அடித்து முத்தம் கொடுக்குறோம், அது அகங்காரம். இப்படி நாலு விஷயம் இருக்குது. இந்த நாளையும் பார்க்குறதுக்கு பேர் தான் விபாச்சனா. ஓரளவுக்கு எளிதாக புரியுதா உங்களுக்கு? விபாச்சனாவுக்கு நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட்டில் பாருங்கள் கொடுத்துருப்பேன். அது பெருசாக நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், பெருசாக குழப்பிக்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். நான் சொன்ன கதையும் பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இருட்டு கட்டில் ஒருத்தர் படுத்திருக்காங்க, தொலாவிக்கிட்டே போகிற பாருங்க, இங்கே இங்கே கவனத்துக்குள்ள இறங்கி போச்சு. சார்ட்டில் பேஜ் நம்பர் 5 புத்தரின் விபாச்சனா தியானம் அப்படின்னு இருக்கும். ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்குது. இது விபாச்சனாக்குனே தனியாக ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பாங்க, அப்போ வந்து இந்த சார்ட் வச்சு நம்ம கிளாஸ் எடுப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய விபாச்சனம் ஆனால் பண்ண எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. மூணு நாள் கிளாஸ் நம்ம ஒரு நாளில் பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பெருசாக குழப்பிக்க வேண்டாம். ஓரளவுக்கு நீங்கள் விபாச்சனா பயிற்சியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த சார்ட்டில் இருக்கிற விஷயங்கள் இன்னும் ஒரு சில சார்ட்டில் கொடுப்பேன், அதை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, நாலு விஷயத்தை வேடிக்கை பார்க்க போகிறோம். ஒன்று உடம்பு இருட்டு கட்டலில் ஒருத்தர் படுத்துருக்குறாங்க, தொலைவிக்க அது வந்து தொலைவிக்கிட்டே போகிற அப்போ பஞ்சபூதம் வேலை செய்யுது. நம்ம உடல் இருக்குது அஞ்சு பூதம் வேலை செய்யுது. அப்புறமா தடவி பார்த்துற, தடவி பார்த்து என்ன இருக்குன்னு உணர்ற அப்போ பஞ்ச புலன்களோட வேலை செய்யுது.
பஞ்சபலன்கள் வேலை செய்து அது பாதிலேயே கொடுத்துருப்பேன், சித்தில் மன உணர்வுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது குழந்தையால் அதை ஒரு மங்கையாக அதாவது படுத்துருக்காங்கிறது உங்களுக்கு அப்போ வந்து எண்ணம் வேலை செஞ்சிச்சு, புத்தி புத்தி வேலை செஞ்சு சொல்லுது. அதுக்கடுத்து குழந்தையாக இருந்த அன்பும் அல்லது ஒரு மங்கையாக இருந்த காமமும் வரக்கூடியது, உடலிலிருந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய ஒரு உணர்ச்சி, அது தன்முனைப்பினோட வேலை. தன்முனைப்பின் வேலை தான் நம்ம கிஸ் பண்ணுறோம். ஆனால் அகங்காரம் ஆர்டர் பண்ணுது என் குழந்தை கட்டி சேர்த்து பிடிச்சி வாழ்ந்து, இல்லை எதிரியாக இருக்கான் ஓகே சேவனி காட்டி அப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ நான் எடுத்தாப்பில் வரேன், ரஞ்சித் எடுத்தாப்பில் வரேன், ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டோம். அல்லது நான் போகிறேன், ரஞ்சித் எடுத்தாப்பில் வரேன், நான் பார்க்கல, ரஞ்சித் என்னை பார்த்துட்டான், கண் பார்த்துருச்சு, உடம்பு பார்த்துருச்சு, இது அதனோட அதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். பார்த்ததுக்கப்புறம் என்னாகும், கண்ணுங்கிறது என்ன, கர்மேந்திரியம், நமக்காக வேலை செய்கிற ஒரு கருவி, இது பார்த்துருச்சு, உடனே பிரெயினுக்கு கொண்டு போயிடுறது, அது ஞானேந்திரியம், விஷயத்தை எடுத்துகிட்டு போகுது, ஞானத்தை எடுத்துகிட்டு போகுது, போய் சித்தத்தில் ஸ்டோர் பண்ணும். சித்தங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க், சித்தத்தில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. சித்தத்தில் ஸ்டோர் பண்ணோடனே என்னாகும், அது ஸ்டோர் பண்ணோடனே தான் எண்ணம் வரும் உங்களுக்கு, புத்தி என்ன பண்ண அனலைஸ் பண்ணிட்டு ஏற்கனவே இருக்க ஃபைல்ஸை பார்த்துட்டு, டே இது வந்து மாஸ்டர், இவர் கூட என்ன என்னை பற்றி என்னென்ன டேட்டாலாம் உனக்கு தெரியுமோ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் கேட்டால் எத்தனை ஸ்டோர் ஆகிருக்கும், உடனே இது வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லிடும். மாஸ்டர்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாங்கிறதையும் அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னை பற்றி தப்பாக நினச்சிருந்து என்னை பற்றி நல்லா நினச்சிருந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி புத்தி அனலைஸ் பண்ணிட்டு அகங்காரத்திட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி இவன் வந்து இப்படி பண்ணியிருக்கான், இதெல்லாம் நான் இவனுக்கு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு பார்க்காத மாதிரி போகலாம், இல்லை கூப்பிட்டு விஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மேட்டரெல்லாம் சொல்லிடுறது. ஸோ பிஎர் சொல்கிற வேலையிட முடிஞ்சு, இந்த அகங்காரம் தான் முடிவு பண்ணும், இல்லை மூஞ்சி திருப்பிட்டு பார்க்காத மாதிரியே போயிடலாமா, இல்லை மாஸ்டர் சத்தம் போட்டு கூட்டு வண்டி என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அகங்காரம் தான் முடிவு பண்ணும். முடிவு பண்ணு தான் செயலாக மாறும். சிம்பிளாக போய் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சித்தத்தை பற்றி நிறைய கிளாஸ் எடுத்திருக்கோம், கொஷின்ஸ் இருந்தால் அப்புறம் நம்ம தனியாக கேட்டுக்கலாம். இப்போ ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம், உடம்புலேருந்து ஆரம்பித்து ஒன்றுனா பார்க்க போகிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, டவுட்ஸ் இருந்தால் எழுதி வச்சுங்க, அப்புறம் நல்லா கேட்டுக்கலாம். மற்ற பெருசாக அதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணால் சமாதி வரைக்கும் இருக்கும், நிர்வாணம் வரைக்கும் இருக்கும், அது நீங்கள் டெவலப் ஆகும், டெவலப் ஆகும் ஒன்றுனா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கிளாஸ்க்குள்ள போகலாமா?